அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கிராம்பு பரிகாரங்கள். அதாவது ஆன்மீகத்தில் பச்சை கற்பூரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பொருளாகவும் மற்றும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகவும் இருக்குதோ அதே அளவுக்கு சக்தி படைத்துள்ள இன்னொரு பொருள்தான் கிராம்புங்க. இந்த ஒரு பொருளில் செய்யப்படும் பரிகாரங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் நான் சொல்ல வரும் கருத்துக்களும் உங்களிடம் முழுமையாக வந்தடையும். மற்றும் சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்க. கிராமானது மூலிகை பொருளாக மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் ரகசிய பரிகாரங்கள் செய்ய பயன்படுத்தப்படுதுங்க. அந்த வகையான பரிகாரங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கு கிராம்பு பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்தால் அந்த காரியமானது தடையில்லாமல் நடக்குங்க. மற்றும் ராகு கேது சுய ஜாதகத்தில் சாதகமற்ற அமைப்பில் இருந்தால் 40 நாட்களுக்கு சிவபெருமானுக்கு கிராம்பு படைத்து வழிபடலாங்க. மற்றும் சனிக்கிழமைகளில் கிராம்பை நம்ம தானம் கொடுப்பதன் மூலமும் துன்பங்களை போக்கி செல்வ வளத்தை பெருகச் செய்ய முடியுங்க. நாம் கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருந்தால் இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாரை நினைத்து செய்யுங்க. 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் கிராம்புகளை எடுத்துக்கொண்டு கற்பூர ஆரத்தி காமிக்கும் பொழுது இந்த கிராம்பையும் சேர்த்து எரித்தால் வரவேண்டிய பணம் வந்து விரைவாக வசூலாகிவிடுங்க. பின்னர் மகாலட்சுமி தாயாரின் மந்திரங்களை உச்சரித்து வழிபட வேணுங்க. இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் இந்த பிரச்சனைகள் உடனடியாக சரியாகும் என்பது ஐதீகங்க. மிக முக்கியமான காரியமாக வெளியில் செல்லும் சமயத்தில் நீங்கள் செல்லும் அந்த காரியம் வெற்றியில் முடிய நீங்கள் 2 கிராம்புகளை வாயில் போட்டுக்கொண்டு செல்ல வேணுங்க. மற்றும் நீங்கள் செல்லக்கூடிய இடத்தில் வந்து சில கிராம்புகளை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைத்து எரிக்க வேணுங்க. இப்படி நீங்கள் எரிப்பதாலும் நீங்கள் செல்லும் காரியமானது வெற்றியடையும் என்று சொல்லப்படுகின்றது. 21 செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு உகந்த மல்லிகை எண்ணெயால் தீபம் ஏற்றி அனுமன் சாலிசபை படித்து அதற்கப்புறமா அந்த தீபத்தில் 2 கிராம்புகளை வந்து எரிக்க வேணுங்க. இப்படி தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறுங்க. மற்றும் நம்முடைய உழைப்பிற்கேற்ற பலனும் கிடைக்குங்க. முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் இதனுடைய பலனானது அதிகங்க. இப்படி கிராம்பை விளக்கில் எரிப்பதால் அதிலிருந்து வரும் மனமானது தெய்வீகத்தன்மையை பெறுதுங்க. கிராம்பிற்கு இருக்கும் வசிய சக்தி நம்முடைய வேண்டுதல்களை விரைவாக பலிக்கச் செய்யுதுங்க. மருத்துவத்திலும் கிராம்பு அதிகமான நன்மைகளை கொடுக்குதுங்க. கிராம்பு பணத்தை ஈர்ப்பதிலும் முதலிடம் வகிக்குதுங்க. எனவே இந்த கிராம்பானது ஆன்மீகத்திலும் பெருமளவில் பயன்படுத்தப்படுதுங்க. கிராம்புகளை பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் அந்த இடத்தில் பணமானது செழிக்குங்க. மற்றும் கிராம்பை எப்பொழுதுமே நம்முடைய மணிப்பரிசில் வைத்து கொள்ள வேணுங்க. இப்படி நம்ம வைத்து கொண்டே வந்தால் பணம் தடையில்லாமல் பரிசில் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. மற்றும் உங்களுடைய கைப்பையிலும் சில கிராம்புகளை வந்து எப்பொழுதுமே போட்டு வைத்திருப்பது மிகவும் நல்லதுங்க. இதற்கு அடுத்தபடியாக பிரிந்த உறவுகளை மீண்டும் ஒன்றிணைப்பதற்காக செய்யப்படும் கிராம்பு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த பரிகாரம் குறிப்பிட்ட உறவுக்கு தான் என்று கிடையாதுங்க. அதாவது கணவன் மனைவி முதல் அனைத்து வித உறவுகளுக்குமே செய்யலாங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்க. பரிகாரத்திற்கு நமக்கு 7 கிராம்புகள் தேவைப்படுங்க. இந்த 7 கிராம்புகளும் முழுமையாக இருக்குமாறு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த கிராம்பு வந்து உடைந்திருக்கக்கூடாது. மற்றும் அதனுடைய பூ பகுதி வந்து முழுமையாக இருக்க வேணுங்க. இப்படி 7 கிராம்புகளை வந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று தொடங்க வேண்டும். ஒரு முழுமையான கிராம்பை எடுத்து கையில் வைத்து கொண்டு பூஜை அறையில் சென்று அமர்ந்து விளக்கேற்றி வைத்துவிட்டு பின்பு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு எந்த உறவு வந்து உங்களை விட்டு பிரிந்ததோ அந்த உறவு மீண்டும் விரைவாக உங்களிடம் இணைய வேண்டும் என்று மனதார உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு அவர்களின் பெயரை, அதாவது உங்களது கணவனாக இருந்தால் கணவன் பெயரை மற்றும் மனைவியாக இருந்தால் மனைவியின் பெயரை மற்றும் எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதாவது குறிப்பிட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இப்படி யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுடைய பெயரை வந்து மனதார 21 முறை உச்சரித்து அந்த கிராம்பை வந்து நீங்கள் தணலில் காட்டி எரிக்க வேண்டும். அதாவது தூபக்கல்ல போட்டு எரிங்க. அந்த கிராமானது முழுமையாக எரியும் வரை எரிக்க வேண்டும்.
இப்படி இந்த கிராம்பு பரிகாரத்தை தொடர்ந்து 7 வாரங்கள் நாம செய்து கொண்டே வர வேண்டுங்க. இப்படி ஒரு முழுமையான கிராம்பை எடுத்து நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு பிரிந்த உறவுகளின் பெயரை 21 முறை மனதார சொல்லி அவர்கள் விரைவாக நம்மிடம் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த கிராம்பை வந்து முழுமையாக எரிக்க வேண்டுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் 7 வாரங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது கண்டிப்பாக பிரிந்த உறவுகள் யாராக இருந்தாலும் மிக விரைவாக நம்மிடம் வந்து இணைவார்கள். கிராம்புக்கு பிரிந்த உறவுகளை சேர்த்து வைக்கும் வலிமை அதிகமாகவே இருக்குதுங்க. கிராம்பு பரிகாரத்தை நாம் முழு நம்பிக்கையுடன் செய்து வந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே நிறைவேறும் மற்றும் பிரிந்த உறவுகள் விரைவாக நம்மிடம் வந்து இணைவார்கள். மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.